ஐயோ போச்சு போச்சு, ரிவல்ஸ் வா ரிவல்ஸ் வா, அவ்வளோதான் அவ்வளோதான். டீ என்னடா ஃபிசிக்ஸ் நல்லாயிருக்கு உண்மையுமே. ஓகே ரைட் விடு, எஸ் சக்ஸஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான் அவ்வளோதான் வேற மாதிரி. ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ இந்தியன் பைக் கேம் எபிசோட். இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் கேம்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் பைக் கேம்ல ஸ்டன்ட் ரேஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டைரக்டா கேம் குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்களும் மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுலாம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பையன் மூலம் ஹெல்மெட் போடணும், அப்பதான் நம்ம பைக் எடுக்கணும். ஹெல்மெட்டை போடாம வண்டி ஓட்டினா என்ன ஆகும், மண்டை சதுரும். அதனால நம்ம ஹெல்மெட்டை போட்டு நம்ம வெட்டி ஓட்டுவோம். வெயிட் செகண்ட், நம்ம கேம் பிளேவை பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஓகேவா? ஏன்னா இப்படியே நின்று பேச ஆரம்பிச்சா வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் கேம் பிளே பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அது என்னதுன்னா, இந்தியன் பைக் கேம் மாதிரி இன்னொரு கேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா GTA 3 தான் வச்சிருக்கேன் மொபைல் கேம் பிளே. அந்த கேம் வேணுமா வேணாமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம் பிளே வேணுமா வேணாமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி மோட் தான் ப்ளே பண்ணி உங்களுக்காக நான் போட்டு விடுறேன். மொபைல் கேம் பிளே வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஜாலியாக நான் மட்டும் தனியாக விளாண்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போவே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் கேம் பிளே பண்ண முடியலையே உங்களுக்கும் சேர்த்து அப்படி நான் கேம் பிளே வீடியோவாக போட முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைம் நான் செருபடி வாங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியன் பைக் கேமில். ஏன்னா போன லெவல் ஒஸ்ட்டு கொஞ்சம் லெஃப்டில் போயிருந்தால் கூட மருகே ஆயிருப்பேன். கிரேட் எஸ்கேப்பு. ஓகே, நம்மளுக்கு லக்கு இருக்கு உள்ள இருக்குது இந்த டைமு. ஸோ இந்த லக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது, ஏன்னா போகிற வழியில் என்னென்ன இருக்கும்னே தெரியாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓ மை காட், தூக்குட்டுச்சு, நல்லா வேலை நல்லா தூக்குடல. ஆல்ரெடி வெயிட் செகண்ட், டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டே இப்படியா, டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, உண்மையிலுமே ஆப்போசிட்டில் சுற்றிட்டுருக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கிளிச்சில் செஞ்சுருக்கானுங்களா இல்லை வேணும்னு சேலஞ்சுன்னு வச்சு செஞ்சுருக்கானுங்களா எனக்கு தெரியல. பட் முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ண முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் அப்படி லைக் பண்ணுங்கள். எரி 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 எரிடா, ஓ மை காட் வேற மாதிரி, ஐயையோ உழுந்துடாத வேற லெவல். ஓகே இது ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான், போயிடுறா விளக்கண்ணா, போயிரு 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 போயிரு, அவ்வளோதான். அண்ட் இது இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன், இது நம்ம ஈஸியாக போயிடலாம். இது கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்கானுங்க, பட் அதுதான் கொஞ்சம் ராங்காக செட் பண்ணியிருக்கானுங்களா இல்லை அந்த ராங்கு தான் ரைட்டான்னு தெரில. ஓகே மெதுவாக 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 மெதுவாக, அவ்வளோதான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான்டா முடிஞ்சு. இன்னி வேற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கானுங்கடா, வேற மாதிரி இருக்குது. நீங்களும் விளையாண்டு பாருங்க மறக்காம, மேம்மா நல்லா இருக்குது. ஓகே அவ்வளோதான், போ 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 அவ்வளோதான், ஓடு கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம்னு பிரேக்கை பிடிச்சா விழுந்துருவேன் போல இருக்கே. ஏய் எல்லா வேலை பறந்துருப்பேன். ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஏதோ ட்ராப் வச்சுருப்பானுங்கன்னு அர்த்தம். ஆனால் போன டைமே அந்த ட்ராப்பில் நான் சிக்கிற அளவுக்கு போயிட்டேன், பட் லக்கில் நான் தப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த டைம் நான் எதுவுமே வைக்கலை, அது வரைக்கும் நல்லது. ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தம்னேல் ஏதோ இருக்குது, தம்னேல் தான் போஸ்ட் கொடுத்துருந்தேன் வேற ஒன்று. ஓகே ஆல்ரைட் ஓகே, இந்த தம்னேல் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவே நம்ம வைப்போம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தம்னேலுக்கு நம்ம இமேஜ் எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும் ஓகேவா? அவ்வளோதான், வெயிட் செகண்ட், அவ்வளோதான் ஷேடாக போயிடுச்சா, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் இப்போ நம்ம மேலே ஏறுவோம், ஐயா ஏறி 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 ஏறி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், ஓ மை காட் ஏய் ஃபினிஷிங் லைனுக்கு வந்தாச்சு வேற மாதிரி, அவ்வளோதான். வெயிட் செகண்ட், ஏன்னா 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சு. வெயிட் செகண்ட் கைஸ், உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக 2வது ரேம்பையும் நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா? போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆல்ரைட் நம்ம 2வது ரேம்பையும் செட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரேம்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு உண்மையாலுமே. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஈஸியாக தான் இருக்குச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ரேம்ப்பில் ஏற ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி GTA 3 வீடியோ வேணுமா வேணாமாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ பாய்ஸ். ஓகே வெறும் ஸ்ட்ரெயிட்டாக போகுது செங்குத்தா,
ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபுட்டு விளாட்லாமா? ஏன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேது. டக்குன்னு குழிகள் விட்டானா ஜோலி முடிஞ்சு. இந்த டைம் நான் செருப்படி வாங்காமல் தான் விளாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட்டு அது பழிக்குமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரியாது, இப்போ வரைக்கும் விளாண்டு தானே இருக்கேன். எனக்கு என்ன ஃப்யூச்சரை கணிக்கிற டெக்னிக்காக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல யாஸ் எதுவுமே இல்லை. சூப்பர். கண்டிப்பாக பறந்துருந்தேன்னா பறந்துருப்பேன். ஒரு ஐடியா, போயிரு 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 போயிரு. அவ்வளோதான் முஞ்ச். ஓ, தப்பிச்சிட்டேன்னா? நானும் முடிச்சிட்டேன்னு நினச்சேன். ஐ மீன் என்னை முடிச்சிட்டானுங்கன்னு நினச்சேன். ஓகே, எப்படியோ அந்த இடத்துல நம்ம தப்பிச்சாச்சு. இப்போ இந்த ரேம்ப்பு, ஓ மை காட், ஜோலி முடிஞ்சிரும். ஓகே ஓகே, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவ்வளோ டூ டூ டூ, உண்மையுமே ஜோலி முடிஞ்சு. ஐயோ, போச்சு போச்சு, ரிவல்ஸ் வா ரிவல்ஸ் வா. அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான். டீ என்னடா ஃபிசிக்ஸ் நல்லாயிருக்கு உண்மையுமே. ஓகே, ரைட் விடு. எஸ், சக்ஸஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான், வேற மாதிரி ஸ்பைடர்மேன் பைக் போல இருக்குது. டே 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 டே, ஒஸ்ட்டு பண்ணிட்டேன்டா. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சாவோட விளிம்புக்கு போயிட்டு தப்பிச்சிருக்கேன். ஒரு செருப்படி வாங்கலன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, பறக்கூடும். அப்போ நம்ம டைரெக்டாக முன்னாடி பறந்து போயிடுவோம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்குன்னே வரீங்களா நீங்கள்? அவனை இந்த டைம் நான் ஜெயிக்காம விட மாட்டேன். கண்டிப்பாக இந்த ரேம்பை முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட எண்டில் ரேம்போட எண்டிங்கை நீங்கள் பார்த்துருவீங்க. அட்லீஸ்ட் நான் தொடவாவது செஞ்சிருவேன் ரேம்பை. தொடர்றதுன்னு பார்க்கவாது செய்வேன் அந்த ரேம்பை, எண்டிங் ரேம்பை. அவ்வளோதான், போயிரு. அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இதையும் நம்ம கிராஸ் பண்ணணும். இதில் தான் நம்ம செருப்படி வாங்கணும். இந்த டைம் வாங்க மாட்டோம். ஒரே ஒரு டைம் தான் செருப்படி வாங்கியிருக்கோம், அதுவும் கவனக்குறைவுனால. ஸோ இதுக்கு மேலே நம்ம செருப்படி வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு சொல்லலாமோ சொல்லக்கூடாது. ரைட்டு விட, எதுக்கு தேவையில்லாமல் பேச்சுட்டு அப்புறம் அசிங்கப்பட்டுக்கிட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு கேம் விளாண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சு. முடியல, ஏன் ரேம்ப் இருக்குது, அந்த லெவலில் முடிச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் என்னது? பறக்கணுமா என்ன? ஐ மீன் ஜம்ப் பண்ணணுமா என்ன? மேலே போய் தான் பார்க்கணும். டே உண்மையாலுமே பறக்கணும்டா, கண்டிப்பாக நான் தோத்துருவேன். ஏன்னா இந்த கேம் அப்படி ஃபுல் ஸ்பீடில் போனாலுமே தாண்டி போயிடும். பட் காவாசி ஸ்பீடில் போனால் முன்னாடியே விழுந்துடும். சில நேரத்தில் கரெக்டாக போகும். என் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. இதில் பாருங்கள், சைடில் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன், ஐ மீன் நேராக போயிருந்தா நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரைட், மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தான் விளாண்டாகணும் போல இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கூடி நம்ம போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ காண்டேறிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் கூட போடாமல் நான் வாட்டுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த டைம் நம்ம ஜெயிக்கிறோம்னா இல்லையாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ மை காட், இங்கே அவுட் ஆகிடுறதுரா வெண்ண. அவ்வளோதான், ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான், போயிரு. முடிஞ்சிடே, அச்சு வாய வச்சிருவேன், போயிரு அந்த பக்கம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நையப்புடைங்கிற மாதிரி பறக்கணும். அவ்வளோதான், டே டே டே, போனே பண்ணாமல் அவனை செருப்படி வாங்குவேன். அவ்வளோதான், வேறு மாதிரி தப்பிச்சிட்டேன் இந்த டைம் என்கிட்ட. ஓகே, எண்டிங் ரேம்ப் எங்கே இருக்குன்னு தெரில, பட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம போவோம். நம்மளுக்கு இந்த ரெட் கலர் ஷர்ட்டு தான் கொஞ்சம் நல்ல ஷர்ட் போல் இருக்குது. லக்கி ஷர்ட்டு கூட சொல்லலாம். ஷர்ட் இல்லை, இது ஹூடி. ஓகே, எஸ் இங்கே இருக்கு. நான் எண்டிங்க்கு வந்துட்டேன்னு நினச்சி ஒரு செகண்டு. அவ்வளோதான் அவ்வளோதான்டா, வேறு மாதிரி. டே மறுபடி ஜம்ப்பா, மறுபடி ஜம்ப்பா, ரைட்ரா ரைட்டு. ஏய் வெயிட் அ செகண்ட், அதுதான் அப்போ எண்டிங்கு. சூப்பர், வேற மாதிரி எண்டிங்கை பார்த்துட்டேன். இன்னும் அவுட் ஆனாலுமே நான் ஜெயிச்சதுக்கு சம்மந்தான். அட்லீஸ்ட் தொடவாது செய்யணும். ஓகே, டே உண்மையிலுமே துப்பிட்டேன், வேற மாதிரி. உழுந்துராத உழுந்துராத, டே 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 டே, மேலே போயிருவேன் நினச்சேன்டா கொஞ்சமாவது. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எந்த மாரி வீடியோ பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பை.